பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் உயரட்டும் 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 ஏழை எளியோர்கள் உயரட்டும் மண்ணில் மலமலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே ஊரக வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பசுமை புரட்சிக்கு முன்பு உழவர்கள் பாரம்பரிய வேளாண்மையை கடைபிடித்து ஆரோக்கியமான விளைபொருட்களை உற்பத்தி செய்து வந்தனர். உற்பத்தியை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இரசாயன வேளாண்மைக்கு மாறிய நாம் உற்பத்தியை உயர்த்தி சாதனை படைத்துவிட்டோம். ஆனால் இந்த சாதனையின் வேதனை நம் உணவு நஞ்சாகி உடல் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டோம். சமீப காலமாகத்தான் இரசாயன வேளாண்மையின் தாக்கத்தை உணர்ந்து இயற்கை பயிர் சாகுபடிக்கு மேலே முயற்சி செய்து வருகிறோம். இயற்கை வேளாண்மைக்கு நாம் மாறினால் மகசூல் இழப்பு, பொருளாதார பாதிப்பு போன்ற சவால்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது. ஆனால் நம் உடல்நலத்தை கட்டிக்காக்க இரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தவிர்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த விழிப்புணர்வை மீண்டும் உழவர்களிடத்தில் ஏற்படுத்திட பல தனியார் அமைப்புகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மை அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மைக்கு பாடுபட்டு வரும் திரு புருஷோத்தமன் அவர்களை சந்திக்கப் போகிறோம். இவர் வேளாண் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் இயற்கை அமைப்பை துவங்கி பல இயற்கை உழவர்களை உருவாக்கியுள்ளார். இவர் இயற்கை விவசாயம் பற்றி கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். 1985 முதல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் விடுத்து விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு திரும்புமாறு ஏற்பாடு செய்யுமாறு என்று கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறேன். இதற்கு ஆதாரங்களை நான் அப்பொழுது வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். தற்போதுதான் மத்திய அரசு 2003 முதல் நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கசியாபாத் என்ற இடத்திலிருந்து செயல்படுத்தி எல்லா மாநில அரசுகளுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் இன்றைக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டதே எங்களை போன்ற இயக்கம்தான். அதுவும் குறிப்பாக இயற்கை வேளாண்மைக்கு மேலூரில் இருக்கிற எங்களுடைய இயக்கம் அதிகமாக முறையீடுகளை செய்து இன்றைக்கு இயற்கை வேளாண்மைக்கு அதிகமாக அழுத்தம் தந்து இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் தமிழக அரசு போதிய கவனம் செலுத்தாமல் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வழி சரியாக காட்டாமல் இருந்து கொண்டிருக்கிற பரிதாபமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு திட்டவட்டமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். 1971 ஆண்டு தமிழகத்தினுடைய மண்ணை பரிசோதனை செய்தபோது தமிழகத்தில் இருக்கிற மண்ணின் அங்கக கரிமம் சாயில் ஆர்கானிக் கார்பன் என்ற அளவு 1.1% இருந்தது என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இது மறுக்க முடியாத செய்தி. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கூட அறிந்து கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு 1.1% இருந்த அங்கக கரிமம் இன்றைக்கு 0.5% குறைந்து போய்விட்டது என்பதை இன்றைக்கு எல்லோருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று உழவர்கள் விரும்புகிறார்கள். அந்த உழவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், ஒரு ஆலோசனையாக வைக்கிறேன். 1.1% மேல் ஏற்கனவே இருந்தபடி நம்முடைய மண்ணை சரி செய்தால்தான் நீங்கள் இயற்கை விவசாயத்தை செய்ய முடியும். இல்லாவிட்டால் குறைவான மகசூல் தான் பெற முடியும். மகசூல் குறைகிறது என்று சொல்லி
இந்த இயற்கை வேளாண்மை மீதே குறை சொல்லி இன்றைக்கு அதை கைவிடுகிற நிலைக்கு போகிடும் நிலை ஏற்படும். இனிவதான் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், மண்ணை சரி செய்யுங்கள், அங்கங்கே கரிமத்தை சரி செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது சரி செய்ய வேண்டுமானால் கவனமாக தங்களுடைய மண்ணை நீங்களே எடுத்து, மற்றவரை நம்ப வேண்டாம், நீங்களே எடுத்து அந்தந்த மாவட்ட தலைநகரில் உள்ள மண் ஆய்வு கூடத்திற்கு சென்று மண் பரிசோதனை செய்து அதில் அங்ககம் எவ்வளவு இருக்கிறது, அங்கக கரிமம் எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு நீங்கள் எங்களை போன்ற அமைப்போடு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி செய்தால்தான் இயற்கை விவசாயம் இன்றைக்கு வெற்றி பெற முடியும் என்று கருதுகிறேன். மேலும் ஒரு செய்தி உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்மையிலே ஒரு செய்தி, ஐநா நாடுகள் 200 நாடுகளை கொண்ட ஐநா மன்றம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற சிக்கிம் மாநிலத்திலே 66,000 உழவர்கள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிவிட்டார்கள் என்று சொல்லி அந்த மாநிலத்திற்கு ஐநா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இயக்குனர் தமிழகத்திலே படித்த ஒரு தமிழர், அன்பழகன் என்ற பெருமகனார் அங்கு இயக்குநராக பணியாற்றி இன்றைக்கு அந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர் திட்டமிட்டு இதே போல் மண் பரிசோதனை செய்து பசுந்தால் விதைத்து பல இடுபொருள்களை இட்டு இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள். இது உலக தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அந்த அன்பழகருக்கு ஒரு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பசுந்தால் விதைங்கள், நிலம் காலியாக இருக்கிற போதெல்லாம் பசுந்தால் விதைங்கள், என்னென்ன பயிரில் ஊடு பயிரிலே அதை விதைக்க முடியுமோ அதிலே பசுந்தால் விதைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். உதாரணமாக வாழை, கரும்பு, சிறுதானியங்கள் இது போன்ற விதைகளிலே நீங்கள் கொடுத்து ஊடு பயிராக பசுந்தால் விதைக்கலாம். மேலும் ஆறும் உள்ள விவசாயிகள் பல தானியங்கள், 20 தானியங்களை ஒன்றாக சேர்த்து அதை இட்டு விதைத்து 30 அல்லது 40 நாட்களே மடித்து உழுது அதை நிலத்தை சரி செய்ய வேண்டும். அதிலே தான் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை செய்கிற விவசாயிகள் பலர் இன்றைக்கு வேலூர் மாவட்டத்திலே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் 5,000 உழவர்களை இயற்கை வேளாண்மைக்கு திரும்புகிறபடி நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய முயற்சியாலே கூட இன்றைக்கு தமிழகத்திலே 100,000 உழவர்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள்.